எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக தான் க்ளோஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடில் ட்ரெண்டு கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு டீசெண்டான ஓப்பனிங் தான், ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா கூட ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் கொடுத்துச்சு. பட் கொஞ்சம் டவுன் சைடு வர ஆரம்பிச்சிது ஃபஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் அப்படியே திரும்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் போட்டுருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 17,400க்கு கீழே போயிட்டு மார்க்கெட்டு திரும்பி 17,470 ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ரிகவர் ஆகிடுச்சு. மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் டவுன் போயிட்டு திரும்பி 100 பாயிண்ட்ஸ் ரிகவர் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக 100 பாயிண்ட் கிடையாது, ஒரு 80-90 கிட்ட போயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு டவுன் போயிட்டு அப்போ வந்துருச்சு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் அப்சைடில் தான் போகிறதுக்கு ரொம்பவே துடிக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து 17,250 தாண்டாமல் இருந்துச்சு, 250 தாண்டிடுச்சு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பைரி 17,250க்கு கீழே இல்லைன்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 17,500 மேலே போதா இல்லை 500க்கு கீழே க்ளோஸ் ஆக போதான்றது தான் கேள்வி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மார்க்கெட்டு நாளைக்கு லீவு, ஸோ நாளில் அன்றைக்கி தான் புதன்கிழமை தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி மார்க்கெட்டு புதன்கிழமை ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், லைக் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் டவுன் சைடு கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்ல ஒரு அப்சைடு ட்ரெண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு பண்ணலை. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லணும். ஆனால் லைக் இன்னும் இந்த எக்ஸ்பைரிக்கு பேங்க் நிஃப்டி இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நிஃப்டியோட. ஏன்னா நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தாண்டி வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி ஒரு 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் தான் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது பேங்க் நிஃப்டி அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே குறைஞ்சி போச்சு. வெள்ளிக்கிழமையும் குறைஞ்சி போச்சு, இன்றைக்கும் குறைஞ்சி போச்சு. திரும்பி 13 கீழே வந்துருச்சு. இது ஏறுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எவனா ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வந்தான்னா இது டப்பால்னு ஏறி போயிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு ப்ரீமியம்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு மூமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது ப்ரீமியம். ஸோ 106 ரூபா கிட்ட ப்ரீமியம் இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஸோ அப்படின்னும் போது சாரி 106 ரூபா இல்லை 60, 100, ஓகே 107 ரூபா 8 ரூபாக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்தளவுக்கு ப்ரீமியம் டீசெண்டாகவே இருக்குது. ஸோ ஆனால் 2 நாளுக்கு அவ்வளோதான் இருக்குன்றதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான். சாரி, நான் எனக்கு தெரிஞ்சு ராங்கான ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டேன், அதனால தான். ஓகே, இப்போ பார்த்தா கரெக்டாக இருக்கும். ம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 + 30 = 31. ஸோ 131 ரூபா இருக்குது. ஓகே, டீசெண்டான ப்ரீமியம் தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது ஸ்டேடலோட ப்ரீமியம். ஸோ அதனால் மார்க்கெட்டு 100 பாயிண்ட் தான் மேலே கீழே போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டு 500க்கு மேலே போகுது இல்லைனா 300க்கு கீழே வரப்போகுது, அது நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் புதன்கிழமை எப்படி நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா நம்ம மார்க்கெட் மட்டும்தான் நாளைக்கு லீவு. ஸோ குளோபல் மார்க்கெட்லாம் ஓடும் தான் நினைக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு சின்ன ஒரு கேப்பை போய் இல்லை கேப் டவுனோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டு 2 நாள் ஏறின ஏருக்கு புட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஹெவி புட் ஆப்ஷனு 17,300லேயே ஹெவி புட் ஆப்ஷன் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ 300க்கு கீழே வராதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்சைடில் பார்த்தீங்கனாலும் கால் ஆப்ஷனு. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் 17,400ல கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 450, 500. ஸோ 500ல நல்லா அடித்து வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் 500 தாண்டுதா அப்படின்னு. 500க்கு மேலே தாண்டது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆல்ரெடி 300 பாயிண்ட் வந்துருச்சு, இன்னும் ஒரு 100 பாயிண்ட் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ மார்க்கெட் 500 தாண்டதுக்கு என்னை பொறுத்த வரையும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போதைக்கு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 to 500 தான் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கனாலும் ஒரு டீசெண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது புட் சைடில். ஸோ புட் சைடில் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 4,500 புட் சைடில் நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் 4,500க்கு கீழே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மார்க்கெட் ஆல்ரெடி 41,000 கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டே. எனக்கு தெரிஞ்சு சொல்ல ஸ்பாட்டே 800 இருக்குது, 40-800 இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு 41,000க்கு மேலே மார்க்கெட் இன்னும் மூவ் ஆகல ஸ்பாட்டு. பட் கிட்ட தான் இருக்குது 200 பாயிண்ட் தான். 200 பாயிண்ட் புதன்கிழமை ஈஸியாக கூட மூவ் ஆகிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் மார்க்கெட்டு 41,000க்கு மேலே போச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நிஃப்டியும் அதே மாதிரி தான், 17,500க்கு மேலே போச்சுன்னா மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் வரைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டு அப்படியே அற அரன்னு அரைச்சி கதையை முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியும் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. இன்னும் ஒரு ஸ்பைக்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கடைசியில் ஒரு சின்ன ட்ரெண்டிங் கொடுத்துச்சு, காலிலிருந்து ஃபின் நிஃப்டி அற அற அறன்னு அரைச்சிது. ஒரு காமா மூவும் கிடையாது, டெல்டா மூவும் கிடையாது, அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. கடைசியில் இந்த இடத்துல ஒரு சின்ன மூவ் இருந்துச்சு, வேறு ஒன்றும் பெருசாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ நான் வந்து எந்த ஒரு
பொசிஷனுமே வச்சிடல. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பொசிஷனே எடுக்கல நான் சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையிலேருந்து ஃபின்னிஃப்டி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமையே பொசிஷன் எடுக்கல. அதுவும் இல்லாமல் நாளைக்கு லீவு, எதுக்கு வேஸ்ட்டாக டெபிட் கொடுத்துக்கிட்டு திரும்பி அந்த டெபிட்டை ஒர்க் அவுட் ஆகலைனா எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா பொசிஷனே எடுக்கல. திரும்பி அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கம்ப்ளீட்டாக பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏதோ ஃபஸ்ட் வீக் தான், எதுக்கு அவசரப்பட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே போவோம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுவோம் ஃபின்னிஃப்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடே பண்ணேன். ஸோ இன்ட்ராடேவும் பெருசாலாம் கிடையாது, ரொம்ப தூரம் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 18,000 சம்திங்கில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சாரி 1800 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 1800 ஓப்பன் ஆனவனையும் அப்சைடில் ஒரு ரேஷியோ போட்டேன், அப்சைடில் ஒரு 100 பாயிண்ட் தள்ளி ஒரு ரேஷியோ போட்டேன், 1:3 18200 to 250. ஸோ பெரிய ரேஷியோலாம் கிடையாது. ஸோ ஒரு 2 ரூபா கிட்ட கிரெடிட் எடுத்திருந்தேன், 10 ரூபாய்க்கு பை பண்ணிட்டு 4 ரூபா 50 காசுக்கு செல் பண்ணியிருந்தேன். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா கிரெடிட் எடுத்து வச்சிருந்தேன் 1:3 ரேஷியோன்றனால. அதே மாதிரி டவுன் சைடில் ரேஷியோ போட்டிருந்தேன், 18,000 to 17,900 1:3 ரேஷியோ போட்டிருந்தேன். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனவனையும் அப்படியே 1950 வந்துட்டேன், கீழே 100 பாயிண்ட் ரேஷியோவை சுருக்கி 50 பாயிண்ட் ரேஷியோவை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் காலிலேருந்து மார்க்கெட் மூவே ஆக மாட்டேன், அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மார்க்கெட் ஒரு லெவலில் ஒரு சின்ன அப் மூவ் கொடுத்துச்சு. சின்ன அப் மூவ் கொடுக்கும்போது என்னோட 18,000 க்ளோஸ் பண்ணிட்டு 18,000 புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு 18,100 புட் ஆப்ஷனுக்கு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டேன். 100, 150 அப்படின்ற மாதிரி புட் ஆப்ஷனை நகர்த்திட்டே போயிட்டேன், சாரி 1850, 1800 அப்படியே நகர்த்தி நகர்த்தி வந்துட்டேன் டவுன் சைடில். அதே மாதிரி கால் சைடில் 200 இருந்த ரேஷியோவை கொஞ்சோண்டு கீழே நகர்த்தி வச்சிட்டேன். ஏன்னா மார்க்கெட் லைட்டாக நடுவில் டவுன் ஆச்சு, அந்த ரேஷியோவை 150 கால் சைடில் வந்து 150 to 200 ரேஷியோவை மாற்றிட்டேன். ஸோ இங்கே தான் இந்த இடத்துல மட்டும்தான் மாற்றி வச்சுருந்த ரேஷியோவை. ஸோ ரேஷியோ பெருசாகவும் மாற்றலை. ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போகும்போது மேலே தள்ளிகிட்டே வந்தேன் ரேஷியோவை, அதே மாதிரி கீழே வரும்போது சின்னதாக தள்ளினேன். அதே மாதிரி நான் பெருசாக கிரெடிட்டே எடுக்கல இன்றைக்கி. ஸோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வருஷம் தொடங்கும் போதே போயிட்டு ரிஸ்க் எடுத்து எதுக்கு வேஸ்ட்டாக மாட்டிக்கிறது சொல்லிட்டு ரொம்பவே லைட்டான ட்ரேடு தான் அடிச்சு வச்சிருந்தேன், ஒன்றும் பெருசாகவும் வச்சிடல. அதில் ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட்டு 18,200 க்ளோஸ் ஆயிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும், இல்லைனா 18,100 க்ளோஸ் ஆயிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். இந்த நடுவில் கிட்ட, ஐ மீன் லைக் இந்த ஒரு 18,130 180 வரையும் க்ளோஸ் பண்ணால் அந்தளவுக்கு ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக 0.3 கிட்ட ப்ராஃபிட் பிடிக்கிற அளவுக்கு பொசிஷன் வச்சுருந்தேன் அதுக்கு மேலேயே. ஸோ அதே மாதிரி ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு இங்கே எனக்கு வேண்டாத ஜோனில் க்ளோஸ் ஆயிருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுன்றனால அந்த பொசிஷன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டியில் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபா கிட்ட கிடச்சிருக்கோம், 17,800 ரூபா கிட்ட கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான், நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 0.3 மேலே தான் ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ். இருந்தாலும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு 0.3 தான் கிடைக்கும், நம்ம ஒன்றும் முதல்ல பெரிய ரிஸ்க்கே எடுக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இன்ட்ராடேன்றனாலையும் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றனால எடுத்துருக்கலாம் ரிஸ்க்கு. பட் இருந்தாலும் முதல் நாளே எதுக்கு எக்ஸ்பைரி டே வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ பட் ஆனால் லைக் பட்டுன்னு மைண்ட் செட்டை மாற்ற முடியாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது லைக் ஸ்டேடலோ இல்லை ஸ்டாங்கலோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்து என் மைண்ட் செட்டை மாற்றி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ட்ராடே பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ கம்ப்ளீட்டாக இன்ட்ராடே பண்ணி. ஸோ அதனால் லைக் மைண்ட் செட் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு மாற்றிட முடியாது. ஸோ அதனால் இன்ட்ராடேலாம் பண்ணோன்னா லைக் கம்ப்ளீட்டாக ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக நல்லா நிறைய ப்ராஃபிட் வரும். பட் நான் சொன்ன மாதிரி என்னால் டப்புன்னு மாற முடியாது, அந்தளவுக்கு ஸ்க்ரீன் டைமும் நம்ம கீழே கிடையாது. ஸோ அதனால் லைக் லைட்டாக தான் ரிஸ்க் எடுத்தேன், அதுக்கேற்ற ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு ஆக்சுவலி பொசிஷன் எடுக்கலாம் தான் பார்த்தேன். பொசிஷன் எந்த சைடு பொசிஷன் எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தால் கண்டிப்பாக கால் கான்ட்ரா எடுத்திருப்பேன். பட் இப்போ என்னும்போது எனக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே எவ்வளோ போகணும்னு பார்த்தா டெபிட்ஸ் ஓவராக இருக்குது. ஸோ ஓவர் டெபிட்ன்றனால டெபிட்லாம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடில் மட்டும் அப்படியே விட்டுட்டேன். இன்கே ஒரே ஒரு ரேஷியோ போட்டிருக்கேன். ஸோ 300 to 200 17,000. ஸோ ரேஷியோ வந்து 1:2, 1800 குவான்டிட்டி பையும் 3600 குவான்டிட்டி செல்லு. ஸோ இந்த ரேஷியோவை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே காமிக்கிறேன், இது ஒன்றும் அப்ஸ்டாலில் எதுவும் பெருசாக போடல, இது ஆக்சுவலி ஒரு டம்மி ட்ரேட்னே வச்சுக்கலாம். இந்த ட்ரேட் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, இன்கேஸ் மார்க்கெட்டு கீழே வந்துச்சுன்னா தான் ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைனா இது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேடு கண்டிப்பாக எனக்கு கை கொடுக்கும். மார்க்கெட்டு கீழே வரல அப்படின்னா இந்த ட்ரேடு ஒரு தண்டமான ட்ரேடாக தான் போகுது. ஸோ இதை நான் இதை லோட் பண்ணுறேன் சென்சிபிளில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, போகிறதுக்கு பெருசானா ஒரு 3600 கிட்ட லாஸ் இருக்குது. பட் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பித்தாலே எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துடும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து லைக் ஒரு 300 பக்கத்தில் ஒரு வாட்டி போனால் கூட ஒரு 20,000 ரூபா கிட்ட 30,000 ரூபா கிட்டே ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அப்படின்னும் போது ஒரு நல்ல பொட்டன்ஷியல் தான். 3000 ரூபா ரிஸ்க்கு, இன்கேஸ் 100 பாயிண்ட் கீழே டவுன் ஆனால் கூட 30,000 ரூபா கிடைக்குதுன்றது ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். ஸோ ரிஸ்க் ரிவார்டு பார்த்திங்கன்னா பெரிய ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைட்லேயே வந்து பை
சான்ஸு பை லக்கு எதனோ வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா ஹெவி ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். பட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு ட்ரேடுன்றனால இதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டெபிட் கொடுக்க விருப்பமே இல்லை இப்போதைக்கு. ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நல்லா மேலே ஏறிடுச்சு. ஸோ நான் இப்போ ஏதாவது அப்சைடில் ஸ்ட்ராட்டஜி போட்டேன் அப்படின்னா நான் கொடுக்குற டெபிட் எல்லாம் புதன்கிழமை ஓப்பனிங்லேயே கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் எனக்கு டெபிட் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால் எதுவும் பெருசாக பொஷனே கேரி ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல பொட்டான்சியல் எதுவுமே ட்ரேடு இருக்க மாதிரியே தெரில. ஸோ அதனால் இந்த ஒரு டம்மி ட்ரேடை தான் இப்போ தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் கேப் டவுன் ஆனால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பொஷனில் இந்த பொஷனு நல்லா ஜம்முன்னு ஒர்க் ஆகும் கேப் டவுனுக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்சைடு போச்சு அப்படின்னா அப்சைடுக்கு போனதுக்கப்புறம் வேணால் அப்சைடில் ஏதாவது ட்ரேட் எடுத்து இந்த ரேஷியோவை கிட்டனுக்கு தருது இல்லைன்னா ரேஷியோக்கு பதில் கால் கான்ட்ரு இல்லைனா கால் லெட்ரு ஏதாவது போட்டு ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த ஒரு பொஷன் தான் இருக்குது. ஸோ இந்த பொஷனு ஒரு டம்மி பொஷன்னே வச்சுக்கலாம். பட் இந்த டம்மி கூட எப்போனாது திடீர்னு ஒர்க் ஆக செய்யலாம். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 400 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இந்த பொஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.